தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். மற்றமா மணிரத்னம் சார் படம் வந்தோடனே நான் மாற்றினேன் இல்லையா, அது போல் இப்போ நான் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நிற்க முடியாது. மாற்றி தான் ஆகணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே போனால் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, ஒரு நாலு படத்துக்கு நான் இசை அமைக்கிறேன். கோபி நாயனார்லேயே ஆரம்பம் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அவங்கள தான் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். இப்போது இன்னொரு படம் நாளனி கம்மிட் ஆகுது, இவர் அவர் பேர்னா விமல் ஹீரோ, அதில் நிறைய படங்கள் பண்ணுவோம், ஏழு படங்கள் பண்ணுறோம். காலங்கள் காலகட்டம் மாறிட்டே இருக்கு, மாறுது, நம்மளும் மாறணும், ஸ்டைல் மாற்றி ஆகணுமே. இப்போ நான் ஆரம்ப காலத்துலேருந்து வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். மணிரத்னம் சார் வந்ததுலேயே ஆசை, மணிரத்னம் சார் படம் வந்த பிறகு நான் என்னுடைய மணிரத்னம் சார் படம் வந்தோடனே நான் மாற்றினேன் இல்லையா, அது போல் இப்போ நான் மாற்றி ஆகணும், இல்லைன்னா நிற்க முடியாது. மாற்றி தான் ஆகணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டே போனால் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். ஓகே, தனுஷ் படத்தில் வில்லன் அடிக்கிறத ஒரு தகவல் இல்லைம்மா, ஏன் தெரியுமா நடிகளை பாவம் என்னை கேட்டார், அவருக்கே நான் ஃபோன் பண்ணிட்டேன், உங்களுடைய ஆசை என்னை எதுக்கு வில்லனா சொல்கிறீங்க தனுஷ்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஒரு சென்னை பாஷை பேசுகிறவங்க இந்த யாருமே இருக்க முடியாது மெட்ராஸில், அவ்வளோ லோக்கலாக அழகாக பேசுவீங்க, அதனால தான் உங்களை மெட்ராஸ்கார் அவர் சென்னையா அந்த அந்த பக்கம் காஷ்மீர் பக்கம் வில்லன் அவர், அதுக்காக என்ன வில்லனாக போகிறதா இருந்தாராம். அப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். மற்றமா ரஜினி படத்துக்கு மீண்டும் விஷயம் பார்க்கலாம், அது இறைவனுடைய அருள், சாரோடைய அருள். ஓகே, ஓம் சக்தி. வாய்ப்பு கிடையாது யாருமா அதில் ஒரு ஒரு நல்ல இதில் ஒரு பொண்ணு நல்லா பாடியிருந்தா நிச்சயமாக, அது மாதிரி ஒரு வாய்ஸ் சுச்சுவேஷன் படத்தில் இருந்தால் நிச்சயம் அந்த பாப்பாவை கூப்பிட்டு நான் பாட வைப்பேன். ஒரு பழைய எல்லாரீஸ்வரி மேடம் மாதிரி அவங்களுக்கு ஒரு புது வாய்ஸ். ஓகே, தேங்க்யூ.